ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். இது ஸ்பிரிங் ரோல் சேனல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க, ஒழுங்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லடி நான் புசுக்கு மலையாளம் பேசிட்டே. ஹலோ வணக்கம், அந்தர்க்கே நமஸ்கார். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம தமிழ் ஆக்ட்ரஸ்லாம் எந்தெந்த டேரக்டர் கூட டேரக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம தமிழ் தளபதியுமே டேரக்டர் வம்சியோட டேரக்ட் பண்ணுறாரு. இது வந்து ஒன்றும் நான் தப்பாக சொல்ல, நல்ல ஒரு விஷயந்தான். நம்மளோட மார்க்கெட் அங்கே வரையும் ரீச் ஆகுன்றது நம்ம பெரிய நம்ம கெத்து தான். ஓகே, தெலுங்கு பட டேரக்டர் வம்சியோட இயக்கத்தில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற நம்ம வாரிசு படத்தோட ட்ரைலர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அதை நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் முன்னாடியே நானும் பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இந்த இது வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் தளபதி பொங்கல் கன்ஃபார்ம். இந்த பொங்கலுக்கு நம்ம மாஸ் பண்ணுறோம், கெத்து பண்ணுறோம், சும்மா பண்ணுறோம், சவர் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். இப்படிலாம் பண்ணுறோம், நீ என்ன போட்டு சில கடைசியில் பண்ணுவீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் ஜென்யூனான ஒப்பீனியன் மட்டும் தான் கொடுப்பேன். கமெண்ட்டில் வந்து அந்த ஆக்டர்கிட்ட கை காசு வாங்கிட்டேன், இந்த ஆக்டர்கிட்ட கை காசு வாங்கிட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, உண்மையாகவே நான் டெலிட் பண்ணி விட்டேன். ஏன் இதை பற்றின நிறைய தகவல்களை பார்ப்போம். இந்த ட்ரைலரை பார்த்துக்கிட்டே நம்ம பார்ப்போம். தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். இது முக்கிய செய்திகள் வழங்கும் ராஜு. ட்ரைலர் நம்ம லேப்டாப்பில் தான் பார்க்கலாம். பக்கா ஃபேமிலி, அம்மா சென்டிமெண்ட். ஆல்ரெடி ஆடியோ லான்ஸ்லே சொல்லிட்டாங்க ஃபேமிலி என்டர்டெயின் மூவின்னு. ஸ்டார்டிங்லேயே அம்மாவோட வாய்ஸோட எமோஷ்னலாக ஸ்டார்ட் ஆகுது. இல்லை நான் சும்மா எதுக்காக சொல்ல, உண்மையாகவே எமோஷ்னலாக இருக்குது ஸ்டார்டிங்கே அந்த வாய்ஸ், அம்மா வாய்ஸ். விஜய்க்கு டான்ஸை சொல்ல வாங்க, வேணும் பக்கா டான்ஸ். டான்ஸு வெறித்தனமாக இருக்குங்க. வா தலை வா வா. நிறைய டைலாக்கு ஃபேன்ஸுக்காக வச்சுருக்கா சொன்னாங்க. பிரகாஷ் ராஜ் கெத்தா வந்து ஹெலிகாப்டர்ல இறங்குறாங்க. ஹாய் சலோ, ஐ லவ் யூ டா, ஐ லவ் யூ டா. ஹாய் சலோ, ஐ லவ் யூ. ஏ ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல இறங்குறாரு பா, நல்லா இருக்கு, கெட்டப் சூப்பரா இருக்கு. ஸ்டார்டிங்கில் ஒரு கெட்டப் வருது, அந்த ஒரு கார்ல இருந்து திரும்ப அவர் ஃபேமிலிக்கு ரிட்டர்ன் வரும்போது ஒரு கெட்டப் சூப்பரா இருக்கு. அந்த ரகமா அவரோட ஃபேன்ஸை வந்து சொல்லி காட்டுறது நினைக்கிறேன். நம்ம பவர் பின்னாடி நிற்கிறது என்ன தெரிகிறது. காமெடி கொஞ்சம் மத சென்டிமெண்ட்டு. நம்ம யோகி பாபு நல்லா காமெடி பண்ணுவார் நினைக்கிறேன். கம்மு போட்டு ஒட்டிக்கலாம். பிரகாஷ் ராஜ் ஸ்கெட்சை போட்டு குடும்பத்தை பிரிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். குடும்பத்தை பிரிச்சுக்கிறது பிரகாஷ் ராஜுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. சிரிக்கிறார். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஆக்ஷன் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைச்சேன். ஆக்ஷன் நிறையவே இருக்கு. ஃபேன்ஸுக்கான டைலாக் வெறித்தனமா இருக்கும். இந்த டைலாக்லாம்
வாரிசு பொங்கல் 2023 கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நான் இப்போ தான் பார்த்து முடித்தேன். ஆல்ரெடி ஒன் டைம் பார்த்துட்டேன், உங்கள் முன்னாடி திரும்ப ஒரு ரியாக்ஷன் அப்படியே லைவாக கவர் பண்ணணுன்றதாகவே பார்த்தேன். ஆட்ட நாயகன் இந்த மாதிரி ஃபேன்ஸுக்கான டைலாக் நிறையா வருது. இந்த டைலாக்லாம் தேட்டரில் வந்துச்சுன்னா என்னமா இருக்கும் அப்படின்னு தேட்டரில் போய் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் படத்தை தேட்டரில் பாருங்கள். டைலரில் பார்த்த விதத்தில் பார்த்தா எதுக்குமே அடங்காதவராக இருந்துட்டு நம்ம ஊரெலாம் சுற்றுவோம் பார்த்தீங்களா, விளாகராக இப்போல்லாம் நம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. யூடியூப் விளாக், இன்ஸ்டாகிராம் விளாக், அந்தந்த விளாகுன்றா போயிட்டுருக்கு. அந்த மாதிரி விளாக் மாதிரி பண்ணிவிட்டு லைஃப் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி தான் ஒரு ஜேர்னி போயிட்டுருக்கு. இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டுருக்காரு. ஆனால் அங்கே ஒரு குடும்பம் வந்து கடைசியில் பிரச்சனையில் வரும்போது வீட்டுக்கு வராது. அங்கே தான் கதை ஸ்டார்ட் இருக்குது. அப்படி தான் நினைக்கிறேன். நானே கதையை சொல்லிட்டா நல்லாவா இருக்கும். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. ராஷ்மிகா இந்த படத்தில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு சீனில் தான் ட்ரெய்லரில் காட்டியிருந்தாங்க. அடுத்து ஒரு சாங்கில் வந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே லவ் சீன்ஸ் எந்தளவுக்கு இருக்குன்னு தெரில. சும்மா ஜஸ்ட் அண்ட் கேமரா விஷுவல் இதெல்லாம் பார்க்கல ஒரு அட்ராக்ட் வருது. அப்படியே கலரிங் எல்லாமே சூப்பராக, விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஆக்சன்ட் அந்த இதுக்கு கேமரா அண்ட் கொரியோகிராஃபிலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே லைட் ஆஃப் ஆயிடுச்சு, இதை நான் பார்க்கவே இல்லை. வாரிசு சரி, துணிவும் சரி, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுங்க. பொங்கலுக்கு எப்போ ரிலீஸ் ஆகும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பஞ்சாகம் தேடுங்கள். நம்ம முருகன் மரப அடுத்த முருகன் என்று கேட்டு ஆணையிட்டு சொல்கிறேன், துணிவு 11ஆம் தேதி வாரிசு ஜனவரி 12 கண்டிப்பாக பாருங்க. நான் சொன்னது நடக்கும், நடக்கலாட்டி ஒன்றும் சொல்லாதீங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, கன்ஃபார்ம் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க, நான் இந்த வீடியோ எடுக்கிறது நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம், நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். அதுக்காக நான் வீடியோ போடாமலாம் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக போடுவேன் போட்டுக்கிட்டு இல்லை, நான் வீடியோ தான் சொன்னேன். வீடியோ மட்டும் தான் அங்கே சொன்னேன், நான் வேறு எதுவும் சொல்ல. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கன்ஃபார்ம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. வாய்ப்பில் பொறச்சு போட்டோம், பாய். நிறைய பெரிய ஆளில் வரும்.